ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாய்ஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன கதை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? இது வரைக்கும் நீங்கள் பார்த்திராத வெறித்தனமான ஒரு புது சர்வைவல் படம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஒன்லைனர் கேட்டாலே மிரண்டு போயிடுவீங்க. அதாவது நம்ம ஹீரோயின் தன்னுடைய பையனுடைய பிறந்த நாளை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செலிப்ரேட் பண்ணணுன்றதுக்காக போட்டை எடுத்துட்டு ஃபேமிலியோட நடு கடலுக்கு ஒரு ட்ரிப் வந்திருக்காங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக என்ன ஆயிடுதுன்னா, ஒரு இயற்கை மாற்றம் ஒன்று நடக்குது. அதனால கடலில் இருந்த தண்ணி எல்லாமே ஆப்போசிட் சைடுக்கு அப்படியே போயிடுது. இதனால இவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா, அப்படியே நடுக்கடலில் மாட்டிக்கிறாங்க. ஆனா அதை விட ஒரு பிரச்சனை என்னன்னா, போன தண்ணி எல்லாமே கொஞ்ச நாளா திரும்பி வந்துடும். அதுக்குள்ள இவங்க இங்கிருந்து சேஃபான இடத்துக்கு போகணும். சோ எப்படி நடுக்கடல்ல மாட்டிக்கிட்ட இவங்க சேஃபான இடத்துக்கு தப்பிச்சு போனாங்களா இல்லையா, அப்படி போற வழியில என்னென்ன ஆபத்தெல்லாம் சந்திச்சாங்க அப்படின்ற கதையை பயங்கர டிஃப்ரெண்டா பயங்கர சூப்பரா சொன்ன கதை தான் 2024 வருஷம் ரிலீஸ் ஆன சர்வைவ். சரி, வாங்க டைம் மிஸ் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. சோ படத்தோட ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா, ஒரு போட்ல கடலுக்கு நடுவுல போயிட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலி காமிக்கிறாங்க. இதுல இவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். பேர் வந்து ஜூலியா. அது போக இவங்களுடைய ஹஸ்பண்டோட பேர் வந்து டாம். அவங்களுடைய ரெண்டு குழந்தைங்க கூட கடலுக்கு போயிட்டு இருக்காங்க இல்லையா. சோ இதுல இவங்களுடைய பையனுடைய பேர் வந்து பென், பொண்ணுடைய பேர் வந்து கேசி. ஆக்சுவலா இவங்க எதுக்கு இந்த கடலுக்கு நடுவுல போயிட்டு இருக்காங்கன்னா, இன்னைக்கு நைட் வந்து இவங்களுடைய பையனுடைய பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்றதுக்காக நடு கடலுக்கு வந்திருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமா செலிப்ரேட் பண்ணணும்ன்றதுக்காக. அதனால எல்லாருமே நைட் ஆகுறதுக்காக ரொம்பவே ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்க, இங்க நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, சரி ஓகே நான் ஸ்விம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு போட் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு நடுக்கடல்ல அப்படியே ஜம்ப் பண்றாங்க. அப்ப ஹீரோயினுடைய பொண்ணு வந்து ஹெட்போன் போட்டுக்கிட்டு அங்க அப்படியே பாட்டு கேட்டுட்டு இருக்க, ஹஸ்பண்டான அந்த டாமும் அவங்களுடைய பையனும் பாத்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம டாம் வந்து அவர் பையனுக்கு இப்படி எல்லாம் மீன் பிடிக்கணும், இதுல நிறைய டெக்னிக் இருக்குது அப்படின்னு மீன் பிடிக்க சொல்லி கொடுத்துட்டு இருக்க, இங்க கடலுக்குள்ள குதிச்ச நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு இந்த கடலை பார்க்க இப்ப ஏதோ நார்மலா இருந்த மாதிரி இல்ல, ரொம்பவே அமைதியா இருக்குது. என்னது ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்தா, இவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, தண்ணி வந்து அப்படியே வேற எங்கேயோ போயிட்டு இருக்குது, இவங்களை அப்படியே அடியில இழுக்குது. அதே டைம்ல போட்ல பாத்தீங்கன்னா அந்த காம்பஸ் இருக்கும்ல, அது வந்து அங்கேயும் இங்கேயும் சுத்த ஆரம்பிக்குது. சோ டாமும் இதை நோட் பண்ணல, அவர் பாட்டுக்கு அவருடைய பையனுக்கு மீன் பிடிக்க சொல்லி கொடுத்துட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோயின் கத்துறாங்க, காப்பாத்துங்க, என்ன தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போகுது, தண்ணி எங்கேயோ போகுது அப்படின்னு பயங்கரமா கத்துறாங்க. ஆனா இங்க இருக்கிற யாருக்குமே சத்தம் கேட்கல, ஏன்னா பொண்ணு வேற காதுல ஹெட்போன் போட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கா இல்லையா, அதனால அவளுக்கும் சத்தம் கேட்கல. அப்ப இந்த சைடு மீன் பிடிச்சிட்டு இருக்கிற டாமுக்கு மட்டும் லைட்டா ஏதோ சத்தம் கேக்குது. என்ன சத்தம் இது அப்படின்னு மெதுவா அந்த சைடு வந்து பார்த்தா, அவங்களுடைய வைஃபான ஹீரோயின் வந்து அப்படியே தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், அதை பார்த்து மிரண்டு போன டாம் வேகமா போட் எடுக்கிறாரு. கரெக்டா ஹீரோயின் பக்கத்துல வந்து ஜம்ப் பண்ணி ஹீரோயின் அப்படியே மேல தூக்கிட்டு வந்துட்டாரு. சோ போட்டுக்கு மேல வந்ததுமே இந்த பொண்ணுக்கு தான் பயங்கரமா கிளி விழுது. உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கிறேன், யாராவது ஸ்விம் பண்ண போனா அவங்களை பாத்துக்கிறதுக்காக ஒரு ஆள் இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு போது, பொண்ணு வந்து அப்பா நான் ஹெட்போன் போட்டிருந்தேன், அதான் கேட்கல, மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி அவளும் சொல்றா. சரி ஓகே, இன்னைக்கு நைட்டு பர்த்டே வர வருது இல்லையா, அதனால அந்த இடமே மறுபடியும் அப்படியே காம் ஆகுது. அப்படியே கட் பண்ண இப்ப நைட் ஆகுது. இவங்களுடைய பிளானை செலிப்ரேட் பண்றது தானே, அதனால நிறைய பலூன் எல்லாம் ஊதி இவங்களே ரெடி பண்ண கேக் எடுத்துட்டு வராங்க. பையனுக்கு வந்து 13th பர்த்டே போல, அவனும் ரொம்பவே சந்தோஷமா கேக்கை கட் பண்ணி செலிப்ரேட் பண்ண எல்லாருமே அவங்களுடைய கிஃப்ட் கொடுக்குறாங்க. இப்படி கொஞ்ச நேரம் போட்டோ எடுத்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது, இந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்றான்னா, வெளியில வந்து அவளுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசலான்ற மாதிரி பேசுறா. சோ வீடியோ கால்ல தான் பேசுறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது பாய் ஃப்ரெண்டும், என்னாச்சு இன்னைக்கு ஸ்விம் எல்லாம் நல்லா பண்ணியா, நல்லா போதா, அப்புறம் எப்போ ரிட்டர்ன் வர அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது, இந்த செட் பொண்ணு நோட் பண்றா, அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கிற இடத்துல பயங்கரமா மின்னல்லாம் அடிச்சு ஏதோ பெரிய சூறாவளி அடிக்கிற மாதிரி காத்தடிச்சிட்டு இருக்குது. சோ இதை பார்த்ததுமே, அங்க ஏதாவது பிரச்சனையா, இப்படி மின்னல் அடிக்குதுன்னு போது, அது என்னன்னு தெரியல, ரொம்ப நேரமா இப்படிதான் அடிச்சிட்டு இருக்குது, ஆனா பெருசா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு சிக்னல் கட் ஆயிடுமா. சோ இவளுக்குமே ஒண்ணுமே புரியல, அதனால போட்டுக்குள்ள வந்து அவளுடைய ஃபேமிலி கிட்ட சொல்லிட்டு இருக்க, டக்குன்னு இவங்களுடைய போட்ல ஏதோ வந்து மோதுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது, என்னதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பரபரப்பா வெளியில வந்து பார்த்தா, வெளியில இந்த திமிங்கலம் எல்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே இவங்க போட்டை சுத்தி அப்படியே போயிட்டு இருக்குமா, என்னது இது, இது என்ன வழி மாறி போயிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம டாமுக்கு ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலா டாம் வந்து இந்த ஓசன் எல்லாம் ரிசர்ச் பண்ற ஒரு ஆள் தான், அதனால அவனுக்கு இந்த கடலை பத்தி நல்லாவே தெரியும். இந்த டைம்ல இதுங்க இந்த வழியா போக கூடாது, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் அந்த திமிங்கலம் எல்லாம் அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் போட் ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கான்னு செக் பண்றதுக்காக நம்ம டாம் வந்து அப்படியே கடலுக்குள்ள குதிக்கிறான். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே வெளியில காயத்தோட வரான். என்ன ஆயிடுச்சுன்னா, அடியில அந்த ப்ரொப்பலர் இருக்கும்ல, அது வந்து தெரியாம கீச்சு விட்டுருச்சு போல. சோ நம்ம ஹீரோயின் தான் போட்டுக்கு வந்ததுமே ஸ்டிச்சிங் எல்லாம் பண்ணி விட்டாங்க. கீழே என்னாச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்கும் போது, இல்ல நம்ம ஒரு சின்ன பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம், ஏன்னா அந்த போட்ல இருக்கிற ஒரு ஷாஃப்ட் வந்து உடஞ்சு போச்சு. சோ அது இருந்தா மட்டும்தான் நம்மளால டைரக்ஷன் திருப்பி வண்டியை ஓட்ட முடியும். அது இப்ப ரிப்பர்ல இருக்கும் போது வண்டி எடுத்தா இன்ஜினும் பிரச்சனை ஆயிடும் அப்படின்னும் போது ஹீரோயினுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே இந்த பொண்ணு என்ன பண்றானா, வேகமா வெளியில வந்து மறுபடியும் அவளுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ண ட்ரை பண்றா. ஆனா இப்பவும் எந்த ஒரு சிக்னலுமே கிடைக்கல. உள்ள நம்ம டாம் என்ன பண்றானா, சாப்பாடு தண்ணி எவ்வளவு இருக்குன்ற மாதிரி செக் பண்ணி பார்த்தா அது ஒரு 4 நாளைக்கு இருக்கும் போல. சோ 4 நாளைக்கு நம்ம கொஞ்சம் பத்திரமா யூஸ் பண்ணணும், ஆனா எதுவும் கவலைப்பட
கவலைப்படாதீங்க, இந்த ரூட் வந்து கப்பல் வந்து அதிகமா போற ரூட், சோ கண்டிப்பா ஏதாவது ஒரு கப்பல் வரும், அவங்க கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அங்க இருக்கிற அந்த ரேடியோல எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. எந்த ஒரு சிக்னலுமே வரல. அந்த டைம்ல வெளியில ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கவும் இவங்களும் என்னடா இதுன்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்த்து மிரண்டு போறாங்க. ஏன்னா வானத்துல ஒரு விண்கல் வந்து விழுந்துட்டு இருக்குது, அதுவும் இவங்க இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்குமா. அவ்வளவுதான் மிரண்டு போயிட்டாங்க. உடனே டாம் என்ன பண்றானா, வேகமா போட் ஆன் பண்ணி போட்டை நகர்த்துறான். நல்ல வேலைக்கு அப்படியே தப்பிச்சிட்டாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, இவங்களுடைய போட்டோடைய இன்ஜின் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு, சோ இனிமேல் போட்டை வந்து நகர்த்த முடியாது. அடுத்தது வெளியில வந்து பார்த்தா வெளியில இந்த சேட்டிலைட் தான் உளுந்து நொறுங்கி இருக்குது. சோ இதை பார்த்த இவங்களுக்கு ஏதோ ஒன்று பிரச்சனை நடக்க போகுதுரா அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அந்த டைம்ல பயங்கரமா இடி இடிச்சு மின்னல் அடிச்சு ஒரு பெரிய புயலே வர்ற மாதிரியான ஒரு அறிகுறி வரவும் வேகமா எல்லாருமே போட்டுக்குள்ள ஓடிடுறாங்க. லைஃப் ஜாக்கெட்டையும் எடுத்து போட்டுக்கிட்டு உள்ள போய் மறைஞ்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கடல் வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமா மாற்ற மாதிரி தெரியுது. நம்ம டாம் என்ன பண்றாருன்னா, உடனே இந்த பிளேர் இருக்கும் இல்லையா, சோ அதை வச்சு யாருக்காவது சிக்னல் கொடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பாக்குறான். ஆனா எந்த ஒரு யூஸ்மே இல்ல. சரி ஓகே, எங்கே நின்னு அவ்வளவுதான் அப்படின்னு எல்லாம் இதையுமே லாக் பண்ணிட்டு வேகமா உள்ள போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல விடிஞ்சிருது. நல்ல வேலைக்கு இவங்களுக்கு எதுவுமே ஆகல. ஆனா போட் மட்டும் அங்க இங்க நைட் ஆடி இருக்கும். இப்ப பார்த்தா அப்படியே அமைதியா எந்த ஒரு சேக்கும் இல்லாம இருக்கவும், என்னது இது கடல்ல போற மாதிரியே இல்லையே அப்படின்னு எல்லாருமே வெளியில வந்து பாக்குறாங்க. பார்த்த எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. ஏன்னா இவங்க நடுக்கடல்ல தானே இருந்திருப்பாங்க, அங்க இருந்த தண்ணியவே காணோம். எல்லா தண்ணியும் வேற ஏதோ டைரக்ஷனை பார்த்து போயிடுச்சு போல. இவங்களுடைய போட் மட்டும் ஒரு பாறை மேல அப்படியே நின்னுட்டு இருக்கும், அதாவது படகு தர தட்டி நின்னுட்டு இருக்குது. சோ மிரண்டு போன எல்லாருமே அப்படியே வெளியில வராங்க. வெளியில இந்த பெரிய பெரிய பாறைகள் எல்லாம் பார்த்து பயங்கரமா பிரமிச்சு போறாங்க. சோ கடல் கடையில இப்படிதான் இருக்கும் போல. சோ உடனே நம்ம டாம் என்ன பண்றான்னா, அந்த காம்பஸ் எடுத்து செக் பண்ணி பாக்குறான் வெளியில வச்சு. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது இந்த நார்த் டைரக்ஷனை இப்ப வேற சைடு காமிக்குது. சோ இப்பதான் இவனுக்கு புரியுது, இந்த எர்த்தோடைய போல்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆயிருக்குது, அதனாலதான் இந்த மாதிரி தண்ணி எல்லாம் வேற டைரக்ஷனுக்கு போயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா லேண்ட்ஸ் இருந்த ஏரியாவுக்கு தண்ணி போயிடுச்சு. அப்படின்னா மனித இனமே கிட்டத்தட்ட அழிஞ்சிருக்கணும். அதிர்ஷ்டவசமா வேணா கொஞ்சம் பேர் தப்பிச்சிருக்கலாம். அது மட்டும் இல்லாம இதே மாதிரி பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி நடந்திருக்குது அப்படின்னதும் இதெல்லாம் கேட்டு அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவ ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றா. ஏன்னா அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் வர லேண்ட்ல தானே இருப்பான். சோ அதனால அவ என்ன கொஞ்ச நேரம் தனியா விட்டுருங்க, நான் கொஞ்சம் போட்ல போய் இருக்கணும்னு சொல்லி ஒரு ரூம்ல வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இங்க நம்ம ஹீரன் என்ன பண்றாங்கன்னா, இன்னும் எவ்வளவு நாளைக்கு ஃபுட் இருக்குன்ற மாதிரி செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதே டைம்ல அந்த பென் இருக்கான்ல, அவங்க பையன் என்ன பண்றான்னா, அவனுடைய பர்த்டே செலிப்ரேஷனுக்காக ஊதி வச்ச பலூன் எல்லாத்தையுமே ஒன்னு சேர்த்து அப்படியே வெளியில வந்து பறக்க விடுறான். ஏன்னா அப்படியாவது யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களான்றதுக்காக. இங்க நம்ம டாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருனா, வேற ஏதாவது சிக்னல் கிடைக்கா அப்படின்னு ரேடியோல செக் பண்ணிட்டு ஒவ்வொரு இதுவா மாத்திட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு இதுல வந்து சிக்னல் கிடைச்சிருது. சோ யார் நீங்க, நீங்க உயிரோடையா இருக்கீங்க, எங்க இருக்கீங்க அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் தெரியுது. சோ ஆப்போசிட்ல பேசுறவரு ஒரு நீர்மூழ்கி கப்பல்ல இருந்திருக்கிறாரு போல. சோ அவர் என்ன சொல்றாருன்னா, அதுவும் ரொம்பவே ஆழமான பகுதியில இருந்ததுனாலதான் அவங்க வந்து தப்பிச்சிருக்கிறாங்க போல. அதுவும் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, நிறைய கம்யூனிகேஷன் டிவைஸ் எல்லாம் ஃபெயில் ஆயிடுச்சு, யாரையுமே இனிமேல் கம்யூனிகேட் பண்ண முடியாது, உயிர் தப்பிக்கிறதே கஷ்டம் தான். ஏன்னா இப்போ தண்ணி எல்லாம் இங்க இருந்து காணாம போயிடுச்சு இல்லையா, அது கொஞ்ச நாள்லயே மறுபடியும் இங்க திரும்பி வந்துடும். என் கணிப்புப்படி ஒரு வாரத்திலே திரும்பி வந்தாலும் வந்துடலாம். அதனால நீங்க இருக்கிறவங்க சேஃபா மேல ஏதாவது ஹைட்டான இடத்துக்கு போயிருங்க அப்படின்னதும் உடனே நம்ம ஹீரோ டைரக்டாவே சொல்லிடுறான், அந்த மாதிரி நாங்களும் அந்த நீர்மூழ்கி கப்பலுக்கு வரலாமா அப்படின்னு கேட்டதுமே அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த கேப்டன் இல்ல இல்ல அது வாய்ப்பே கிடையாது, ஏன்னா இது ரொம்பவே சின்ன ஒரு நீர்மூழ்கி கப்பல், அது மட்டும் இல்லாம நானும் என்னுடைய பார்ட்னரும் தான் அந்த இடத்துல இருந்தோம், அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க, அதனால நீங்க ஒருத்தர் வேணா நீங்க அனுப்புங்க அப்படின்னதும் நம்ம டாம் என்ன சொல்றாருன்னா, இல்ல என்னுடைய குழந்தைங்க ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரையாவது நீங்க சேஃபா எப்படியாவது பாத்துக்கணும் அப்படின்னதும் சோ அந்த கேப்டனுக்கும் வர வழி தெரியாம சரின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதனால நம்ம டாம் என்ன பண்றாருன்னா, அந்த இடத்துக்கு போறதுக்காக மேப்ல வந்து லொகேஷன் எல்லாம் மார்க் பண்ணி வைக்கிறான். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்க கிளம்பணும் இல்லையா, ஏன்னா போன தண்ணி எப்போனாலுமே திரும்பி வரலாம், அதாவது ஒரு வாரத்துக்குள்ள திரும்பி வந்துடும் இல்லையா, அந்த கேப்டன் இருக்கிற இடத்துக்கும் போறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும். அதனால வேக வேகமா திங்ஸ் எல்லாம் பேக் பண்றாங்க, என்னென்ன சாப்பாடு எல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம டாம் வந்து தூரமா யாரோ வர்றத நோட் பண்றான். சோ வேகமா எந்திரிச்சு வெளியில வந்து பாக்குறான். பார்த்தா ஒரு ஆள் நடந்து வராரு, நொண்டி நொண்டி நடந்து வராரு, பக்கத்துல ஒரு நாயும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. சோ இப்படியே உயிர் தப்பிச்சிருந்திருப்பாரு போல, இவங்க பலூன் அனுப்புனாங்க இல்லையா, சோ அது மூலமா இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு போல. சோ அவர் பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம டாமுக்கு தெரியுது அவரு ரொம்பவே களைப்பா இருக்காரு போல. சோ இப்படியே உயிர் தப்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு குடிக்க தண்ணி எல்லாம் கொடுக்குறான். சோ அதை வாங்கி அவரும் அப்படியே குடிக்கிறாரு. ரொம்ப தூரத்துல இருந்து நடந்து வந்திருப்பாரு போல, அப்படி தண்ணி குடிச்சிட்டு தேங்க்யூ சொல்லுவாருன்னு பார்த்தா தலையிலேயே ஒரு அடி அடிச்சு நம்ம டாமை கீழே தள்ளிட்டாரு. அவ்வளவுதான், டாமே மறந்து போயிட்டான். இங்க நம்ம ஹீரோயினும் மறந்து போய் வேகமா டாமை காப்பாத்துறது கோடி வர, அதுக்குள்ள அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, அவர் கையில ஒரு ஈட்டி மாதிரி வச்சிருப்பாரு, அதை எடுத்து டாமோடைய வயிற்றுலயே குத்தி கொடூரமா குழப்பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவ்வளவுதான், ஹீரோயின் மறந்து போயிடுறாங்க, பதறாங்க, குழப்பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது ஹீரோயினை பார்த்து நடந்து வர ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போகுது இனிமேல் ஹஸ்பண்டை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு உடனே குழந்தையாவது காப்பாத்தணும்னு சொல்லி வேக வேகமா போட்டு கோடி வர, இதை பார்த்த அந்த கில்லர் என்ன பண்றான்னா, அவன் ஈட்டி வச்சிருப்பான்ல அதை அப்படியே தூக்கி எறியறான். நல்ல
நல்ல வேலையா ஹீரோயின் மலை குத்தல பதிலுக்கு உரசிட்டு போயிருது. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் பதறி அடிச்சு அந்த போட்டுக்குள்ள வந்து குழந்தைங்க கிட்ட சேஃபா இருக்க சொல்ல அவங்க ரொம்பவே பயப்படுறாங்க, பதறாங்க. ஹீரோயினா அவங்க ரெண்டு பேரையும் ஒரு லாக்கருக்குள்ள மறைய வச்சுட்டு அவங்க பொண்ணுகிட்ட ஒரு ஃபிளேர் கன்னை கொடுத்து கடைசி இக்கட்டான சூழ்நிலையில மட்டும் இதை யூஸ் பண்ண சரியா அப்படின்னு சொல்லி அங்க லாக் பண்ணி வச்சுட்டு வேக வேகமா கதவையும் மூடிட்டு அந்த போட்டோடைய பேஸ்மெண்ட்டுக்கு போய் பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அந்த கில்லரும் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுறான். கதவை போட்டு அடி அடினு அடிச்சு எப்படியோ கதவை உடச்சி திறந்துடுறான். உள்ள வந்தவன் நேரம் எங்க வரானா, அங்க இந்த கிச்சன் மாதிரி இருக்கும்ல அந்த இடத்துக்கு வந்து சாப்பாடு இருக்கான்ற மாதிரி தான் செக் பண்றான். சோ சாப்பாட்டுக்கு தான் இதெல்லாமே பண்ணியிருக்கிறான் போல. அதுக்கப்புறம் கேன் ஃபுட் எல்லாம் கையில எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்தது அப்படியே ஹீரோயினை தேடி போட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் வர ஒரு ரூம்குள்ள கத்தி வச்சுட்டு அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவனும் கரெக்டா கதவை திறந்து பாக்குறான், நம்ம ஹீரோயினை காணும். சோ ஹீரோயின் எங்க வந்திருப்பாங்கன்னா, ஒரு ஓட்டை இருக்கும் இல்லையா அது வழியா போட்டுக்கு வெளியில குதிச்சிருந்திருப்பாங்க. அவனும் வந்து எட்டி பார்ப்பான். நல்ல வழியா ஹீரோயின் கீழே மறைஞ்சிருந்துருவாங்க சத்தம் போடாம. ஆனா இந்த டைம்ல அந்த நாய் இருக்கும்ல அவன் கூட கூட்டிட்டு வந்த நாய், அது என்ன பண்ணிடுதுன்னா பயங்கரமா குலைச்சி ஹீரோயினை காட்டி கொடுக்க ட்ரை பண்ணுது. சரி இதுக்கு மேல இதே விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி வேற வழி இல்லாம நாயையே கொடூரமா கொலை பண்ணிடுறான். இங்க சத்தம் கேட்டு வெளியில வந்து பார்த்த இந்த கில்லர் பாத்தீங்கன்னா வெளியில பாக்குறான், பார்த்தா நாய் செத்து கிடக்குது. அதே டைம்ல நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த போட்டுக்கு மேல ஏறி கரெக்டா அந்த கில்லர் மேல ஜம்ப் பண்ணி குத்தி கொலை பண்ணிடலாம்னு பாப்பாங்க. ஆனா ஜஸ்ட் மிஸ் அவன் உசாராகி நம்ம ஹீரோயினை பிடிச்சிடுறான். அப்புறம் என்ன, போட்டு பயங்கரமா அடிக்கிறான். அந்த இடத்துல தலையெல்லாம் முட்டி கொடூரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துலதான் அந்த லாக்கரும் இருக்கும். நம்ம அந்த பொண்ணு வந்து ஒளிஞ்சிருப்பாங்க. அம்மாவை போட்டு இப்படி அடிக்கிறத பார்த்ததுமே இதுதான் லாஸ்ட் சான்ஸ், இதை யூஸ் பண்ணிட வேண்டியதுதான் அப்படின்னு அந்த ஃபிளேர் கன்னை கரெக்டா அந்த கில்லருடைய மூஞ்சிலேயே அடிச்சு விட்டுறாங்க. அவன் அதனால பொத்துன்னு சைட்ல போய் விழ கரெக்டா ஃபயரும் பாத்துக்குச்சு. சோ இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா ரெண்டு குழந்தைங்களையும் அங்க இருந்து வேக வேகமா வெளியில போறதுக்கு ரெடி ஆகுறாங்க. இப்போ அந்த கில்லரை காமிச்சா அவனுக்கு பாத்தீங்கன்னா பெருசா எதுவும் அடிபடல. அதனால ஹீரோயினை பிடிக்க வரும்போது ஒரு எத்து விட்டு அவனை தள்ளி விட்டுட்டு வேக வேகமா வெளியில வந்துட்டாங்க. அவங்க நிறைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு தான் வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு அந்த கில்லர் கிட்ட மாட்டிடக்கூடாதுன்றதுக்காக பயங்கரமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா அந்த போட்டும் வெடிச்சிருது. ஆனா அந்த கில்லர் சைட்ல குதிச்சு எஸ்கேப் ஆயிட்டான் போல. அதே டைம்ல அந்த டாமுடைய டெட் பாடி இருக்கும் இல்லையா, அதை பார்த்து பெண் எல்லாம் கதறி அழுகிறான். அதான் அவங்களுடைய பையன் கதறி அழுகிறான். பொண்ணு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றாங்க, நம்ம ஹீரோயினுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்படியே செத்து போன அவங்க ஹஸ்பண்டுக்கு முத்தம் கொடுத்துட்டு ரொம்பவே அழுதுட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்தா அந்த கில்லர் வந்து வர ஆரம்பிச்சிடுறான். அவ்வளவுதான், இதுக்கு மேல இங்க இருந்தா நமக்கும் ஆபத்துன்னு சொல்லி அங்கிருந்து வேகமா தலை தெரிக்க ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. சோ பாறை பாறையா நிறைய இடம் இருக்கும் இல்லையா, அது மேல எல்லாம் ஏறி அந்த சைடு போய் அங்கங்கன்னு ஒளிஞ்சி அந்த இடத்துல இருந்து எப்படியோ தப்பிச்சு ஒரு இடத்துக்கு வராங்க. அங்க கொஞ்சம் தண்ணி போன மாதிரி இருக்கும். சோ அந்த தண்ணியெல்லாம் எடுத்து குடிச்சு பாக்குறாங்க, ஆனா ரொம்பவே உப்பா இருக்குது. சோ இந்த அக்காக்காரி தான் கொஞ்சம் தண்ணி வச்சிருந்திருப்பா, அதை அந்த தம்பிக்காரங்கிட்ட வேணுமான்னு கேட்கும்போது அவன் வேண்டான்ற மாதிரி சொல்லி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். ஆக்சுவலா என்னன்னா அவன் தானே அந்த பலூனை விட்டுருந்திருப்பான். சோ அது மூலமா தான் அந்த கில்லர் நம்ம இடத்த கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டான். சோ நான் தான் அப்பாவுடைய சாவுக்கு காரணம் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது அக்காக்காரியும் தம்பி மேல தான் பழைய போடுறா. ஆனா ஹீரோயின் இருந்துகிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இல்ல வாமல எதுவும் தப்பு இல்ல, நீ அதே நினைச்சிட்டு இருக்காத, நம்ம இங்கிருந்து தப்பிக்கிற வழியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியப்படுத்திட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. ஆனா அதே டைம்ல அந்த கில்லரும் பாத்தீங்கன்னா அவனும் இவங்க போன டைரக்ஷன் நோக்கியே வந்துட்டு இருக்கிறான். சோ இதை நோட் பண்ண நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அவங்க கிட்ட மறுபடியும் மாட்டிடக்கூடாதுன்றதுக்காக மறுபடியும் தப்பிச்சு ஓடுறாங்க. சோ எந்த வழியா ஓடுறாங்கன்னா அந்த கேப்டன் ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லியிருந்திருப்பாரு இல்லையா, அந்த வழியை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. சோ அப்படி ஓடிட்டு இருக்கும்போது இந்த கடலுக்கு அடியில எல்லாம் காமிக்கிறாங்க எப்படி மக்கள் வந்து இந்த பிளாஸ்டிக் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க, அது எல்லாம் வேஸ்ட்டும் இங்க தான் இருக்குது. அப்படி வரும்போது இந்த ஷார்க் எல்லாம் செத்து கிடக்கும், அதை வந்து இந்த தம்பிக்காரன் நோண்டிட்டு இருப்பான். ஆனா இங்கேயே வெயிட் பண்ண அந்த கில்லர் வந்துருவான் இல்லையா, அதனால வாங்க வாங்க போலான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து எல்லாத்தையுமே அவசரப்படுத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த கில்லர் கிட்ட மாட்டினா அவ்வளவுதான், இவங்க கிட்ட இருக்கிற சாப்பாடையும் பிடிங்கிட்டு இவங்களையும் கொலை பண்ணிடுவான் இல்லையா. அதனால வேகமா ஓடுறாங்க, நிறைய பேரெல்லாம் அந்த இடத்துல கிடக்குது. சோ அதெல்லாம் கிராஸ் பண்ணி எப்படியோ ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டாங்க. ஆனா இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்ததுனால இந்த தம்பிக்காரனுக்கு ரொம்பவே தண்ணி தாகம் எடுக்குது. ஏன்னா அவன் மட்டும் தானே தண்ணி குடிச்சிருந்திருக்க மாட்டான். சோ அக்காக்காரியும் அவகிட்ட இருக்கிற கடைசி தண்ணியை தம்பிக்கு கொடுக்குறான். அது போக இந்த அக்காக்காரிக்கு நம்பிக்கையே இல்லை நம்ம தப்பிப்போமான்றது, அவ்வளவுதான் நம்ம சாக போறோம் அப்படின்னு ஃபீல் பண்ண நம்ம ஹீரோயின் தான் ரொம்பவே மோட்டிவேட் பண்ணி அதெல்லாம் ஒன்னும் ஆகாது நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கூட்டிட்டு நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல ஒரு உடஞ்ச பிளேனை பாக்குறாங்க. சோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கடலுக்கு அடியில மூழ்கி போயிருக்கும் போல, துருப்பிடிச்சு ரொம்பவே ஒரு மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு இந்த இடத்துல தங்குறதை தவிர வர வழி கிடையாது, அதனால அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அவளுடைய ஃபேமிலி போட்டோ எடுத்து பார்த்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றா. சோ டாமும் ஹீரோயினும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாங்க, அதுவும் ஹீரோயின் வந்து ஒரு டாக்டரா இருந்திருப்பாங்க. சோ டாம் ஏதோ தண்ணிக்குள்ள டைவ் பண்ணும்போது அடிபட்டு தான் எமர்ஜென்சியா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க போல. அப்போ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க தான் இவங்க ரெண்டு பேரும். அதனால டாம் நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுறா. குழந்தைங்களும் பாத்தீங்கன்னா அப்பாவை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் போகுது, அந்த இடத்துல அப்படியே தூங்கிடுறாங்க. இப்ப நடுராத்திரி ஆகுது, இந்த அக்காக்காரிக்கு திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்டு முழிச்சுக்கிறா. சோ அவ மட்டும் மெல்ல வெளியில வந்து யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த கில்லர் இருக்கான் இல்லையா, அவன் தான் வந்திருப்பான் போல. அவ்வளவுதான், அப்படியே பின்னாடியோடய வந்து அக்காக்காரியை அட்டாக் பண்ண போறான். ஆனா இப்பதான் தெரியுது இது அந்த கில்லர்
கில்லருக்கு செட் பண்ண ட்ராப் போல கரெக்டா நம்ம அக்கா கறி நகர்ந்துறான். அதே டைம்ல ஹீரோயினும் பின்னாடி வந்து அந்த கத்தியை வச்சு அவனை கொடூரமா குத்தி குத்தி கடைசியா அந்த கில்லருடைய கதையை முடிக்கிறாங்க. சோ அப்படியே சீன் கட் பண்ணா காலையிலே ஆகுது. சோ எல்லாருமே எந்திரிச்சு அப்படியே வெளியில வராங்க. நல்ல வேலை நமக்கு ஆபத்து கொடுத்தவன கொண்டுட்டோம் அப்படின்னு அவனுடைய உடம்பு பார்த்தா அது அப்படியே பீஸ் பீஸா செதறி கிடக்குது. சோ இதெல்லாம் பார்த்தவங்க மறந்து போறாங்க. அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வந்து காத்துட்டு இருக்குது. அவனுடைய உடம்பை ஏதோ ஒண்ணுதான் இப்படி செதற அடிச்சிருக்குது. சோ நம்ம சீக்கிரமா கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்கிருந்து வேக வேகமா கிளம்புறாங்க. போகும்போதே அக்கா காரியும் நம்ம ஹீரோயினை மேப் பார்த்துட்டே போயிட்டு இருக்க, இந்த தம்பிக்காரனுக்கு பயங்கரமா தண்ணி தாக எடுக்கும் இல்லையா, அதனால அப்படியே நடக்க முடியாம நடந்து சைட்ல பாக்குறான். அங்க நிறைய இந்த சாக்கடை தண்ணி மாதிரி போகுது. கடல் தண்ணியே கெட்டு போன மாதிரியான ஒரு இடம் இருக்கவும் அதை பார்த்ததுமே அவனுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. வேகமா அவனுடைய கட்டுப்பாட்டையே மீறி அந்த தண்ணியை போய் குடிக்க ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயின் வந்து தடுக்கிறதுக்குள்ளேயே கொஞ்சம் தண்ணியை குடிச்சிடுறான். அதனாலயே அவனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. சோ என்ன பண்றாங்கன்னா வேற ஏதாவது தங்குறதுக்கு இடம் இருக்கான்னு பார்த்தா எதுவுமே இல்லை. அதனால அங்க கொஞ்சம் பிளாஸ்டிக் சேர்ஸ் எல்லாம் கிடக்கும், அதை எடுத்துட்டு வந்து ஒரு சின்ன ரூம் மாதிரி செட் பண்ணி அதுக்குள்ள வந்து தங்குறாங்க. ஹீரோயின் டாக்டர் தானே, சோ அதனால ஏதோ ஊசி எல்லாம் போடுறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. அந்த டைம்ல நம்ம ஹீரோயினுக்கு வெளியில ஏதோ சத்தம் கேக்குது. சோ அப்படியே மெல்ல எந்திரிச்சு வெளியில யார் வராங்க அப்படின்னு பார்த்து அவளுக்கு மிரண்டு போறா. உடனே அவளுடைய குழந்தைங்களை கூட்டிட்டு வேக வேகமா அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்க, அப்படி என்ன இவ்வளவு துரத்துதுன்னு தெரியல, தலை திரிக்க ஓடுறா. ஓடி தூரத்துல பார்த்தா ஒரு கப்பல் இருக்கும், அதுல இருக்கிற கண்டெய்னர் எல்லாம் சரிஞ்சு கிடக்கும். அது போக அது பக்கத்துலயும் ஒரு சில பேர் இருப்பாங்க. சோ அவங்கள பார்த்து வேகமா ஓடி வர என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை பெரிய பெரிய இந்த கடல் நண்டு எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் துரத்த ஆரம்பிச்சிருக்குது. அதனாலதான் பயந்து ஓடி வந்துட்டு இருக்க, நாங்களும் வரோம் கதவு மூடிடாதீங்க அப்படின்னு கத்திட்டே ஓடி வர்றதுக்குள்ளே அங்க இருந்தவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு கண்டெய்னருக்குள்ள போயிட்டு லாக் பண்ணிட்டாங்க. ஹீரோயின் வந்து பயங்கரமா தட்டுறா, தயவு செஞ்சு கதவை தரங்க நாங்களும் உள்ள வந்துட்டோம்ன்ற மாதிரி. ஆனா அவங்க கேக்குற மாதிரி இல்ல. உடனே என்ன பண்றான்னா அக்கா காரையும் தம்பிக்காரனையும் அந்த கண்டெய்னர் மேல ஏத்தி விட்டுட்டு இவ்வளவு மேல ஏற ட்ரை பண்ணும்போது கரெக்டா நண்டு வந்து இவளுடைய கால்லயா ஸ்கிராச் போட்டுருது. இருந்தாலும் ஹீரோயின் அப்படியே தப்பிச்சு மேல ஏறிட்டாங்க. ஆனா கீழே அந்த கண்டெய்னருக்குள்ள போனானுங்கல்ல அவனுங்க என்ன ஆனானுங்கன்னா சைடுல ஒரு சின்ன கேப் இருக்கும் போல அந்த கேப் எல்லாம் உடைச்சின்னு நண்டு வந்து அப்படியே உள்ள வருதுங்க. உள்ள இருந்த கொஞ்சம் பேரும் அப்படியே சூட் பண்றாங்க. இருந்தாலும் என்ன பண்ண முடியும், நண்டு வந்து ஆயிரம் லட்சம் கணக்குல வந்துட்டு இருக்குது, அங்க இருந்த எல்லாத்தையுமே கொடூரமா வேட்டையாடிருது. சோ இப்ப மேல இருந்தாங்கல்ல நம்ம ஹீரோயின், அவங்களுக்கு வந்து காலில் வர அடிபட்டு இருக்கும் இல்லையா, நண்டு வந்து காயப்படுத்திருக்கும் இல்லையா, சோ அதனால அப்படியே அந்த இடத்துல மயங்கிட்டாங்க. சோ நண்டும் பாத்தீங்கன்னா அவங்களை வேட்டையாடிட்டு அங்கிருந்து கிளம்பிடுது போல. சோ கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் கண்மழிக்கிறாங்க. கண்மழிச்சு பார்த்தா ரெண்டு குழந்தைங்களையுமே காணும். அவ்வளவுதான் மிரண்டு போய் பேரை சொல்லி கத்தி எட்டி பார்த்தா ரெண்டு பேரும் கீழே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான சாப்பாடு தண்ணி எல்லாமே அங்க இருந்திருக்கும் போல, அதெல்லாம் சேகரிச்சுட்டு இருக்காங்க. சோ இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கே நிம்மதி வருது. அதுலயும் அவங்க வந்து கன் வச்சிருப்பாங்க இல்லையா, சோ அதையும் எடுத்துட்டு அவங்களுடைய பாக்கெட்ல வேற ஏதாவது இருக்கான்னு பார்த்தா உள்ள ஒரு சேட்டலைட் போன் இருக்கும், அதை வச்சு அந்த கேப்டனுக்கு கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஒரு வழியா எப்படியோ கனெக்ட் ஆயிடுது. சோ அந்த கேப்டன் கிட்ட ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி நிறைய நண்டுகள் வந்து அட்டாக் பண்ண வந்துடுச்சு, அதுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறேன் பேர்ல என்னுடைய மேப்பை தொலைச்சிட்டேன், சோ நீங்க எங்க இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும்போது தான் அவரும் சொல்றாரு இந்த மாதிரி நானும் காயத்துல தான் இருக்கிறேன், என்னையும் அட்டாக் பண்ணி எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல உயிர் தப்பிச்சிட்டேன், அது போக அந்த கடல் நண்டுகள்லாம் திரும்பி வந்திருக்குன்னா கண்டிப்பா தண்ணி இன்னும் கொஞ்ச நேரத்துல வரப்போகுது, சோ நீங்க சீக்கிரமா வாங்க நான் உங்களுக்கு பிளேர் அடிக்கிறேன் அப்படின்னு பிளேர் அடிக்கவும் அதை வந்து இந்த தம்பிக்காரன் பாத்துட்டான். சோ அந்த டைரக்ஷன்ல போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போறாங்க போறாங்க பேய்கிட்டே கடைசியில ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த இடத்துல இருந்து பார்த்தா தூரத்துல அந்த மஞ்சள் கலர் குட்டியான ஒரு வெசல் தெரியுது. சோ இதுதான் அந்த கேப்டனோட இடம்ன்றதை புரிஞ்சுட்டு போக ட்ரை பண்றாங்க. ஆனா போற வழி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே மோசமா இருக்குது, நிறைய பாறைகள், அது போக இந்த கடல் பாசையெல்லாம் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குது. சோ அதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் போகணும். இருந்தாலும் கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த பாறைகள் எல்லாம் கடந்து வராங்க. அப்படி வரும்போது நம்ம ஹீரோயின் தெரியாதனமா ஒரு இதுல மிதிச்சுட, அவங்க வந்து ஒரு பள்ளத்திலேயே விழுந்து குழந்தைங்க ரெண்டு பேரும் மேல மாட்டிக்கிறாங்க. உடனே ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா நீங்க இங்க இருந்து கிளம்புங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல தண்ணி வந்துடும், சோ நான் தப்பிக்க மாட்டேன், ஏன்னா அந்த இதுலயும் ரெண்டு பேர் தான் போக முடியும், சோ நீங்க மட்டுமாவது போயிடுங்க அப்படின்னதும் அந்த அக்கா கறி வந்து அல்றா, இல்லம்மா என்னால போக முடியாது நீங்களும் வாங்க அப்படின்னு கதறா. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா என்னால வர முடியாது நீங்க போயிடுங்க, தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க, தம்பி எப்படியாவது நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்னதும் சோ அக்கா கறிக்கும் வேற வழி தெரியாம அங்க இருந்து அப்படியே கிளம்பிட வேகவமா அந்த இடத்துக்கு அந்த விசல் பக்கத்துல வந்துட்டாங்க. கதவு தரங்க நாங்க வந்துட்டோம் அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது யாருமே கதவு திறக்கிற மாதிரி இல்ல. என்னன்னு பார்த்தா கேப்டனே வெளியில தான் நிக்கிறாரு, பின்னாடி தான் நின்று இருந்திருப்பாரு போல, ரத்த கலரியில உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா நான் உயிர் தப்பிக்க மாட்டேன், நீங்க ரெண்டு பேரும் எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போயிடுங்க அப்படின்னு மூச்சு வாங்கிக்கிட்டே சொல்ல, உடனே இந்த அக்கா கறி என்ன பண்றானா வேக வேகமா அம்மாவை கூப்பிடுறதுக்காக போறா. இங்க நம்ம ஹீரன் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த பள்ளத்துக்குள்ள நிறைய அந்த வண்டுகள் சாரி அந்த நண்டுகள் இருந்திருக்கும், அதை அவளுடைய கண்ணை வச்சு பயங்கரமா சூட் பண்ணிட்டு இருக்கிறா. ஆனா என்ன ஒன்னு சூட் பண்ணா எக்கச்சக்கமானது வந்துட்டு இருக்குது. அவ்வளவுதான் ஹீரோயினுடைய கதை முடிய போகுதுன்னு நினைக்கும் போது கரெக்டா அக்கா காரி வந்து கத்த ஆரம்பிச்சிட்டா, அம்மா வாங்க அந்த கேப்டனால வர முடியாதான் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்க, இப்போ ஹீரோனுக்கு வர வழி தெரியல, அதனால அப்படியே அங்க இருந்து தப்பிக்கிறாங்க. சோ மொத்தமா இப்போ ரெண்டு பேரும் வேகமா அந்த வெசல் பக்கத்துல வரவும் கரெக்டா தண்ணியும் வரவும்
பாருங்க, பயங்கரமா இருக்கும். இருந்தாலும் கடைசி சேனல்ல எப்படியோ அந்த இதுக்குள்ள போய் கதவை முடிக்கிறாங்க. தண்ணியும் வந்து அடிக்குது, இவங்க இருக்கிறதும் அங்கேயும் இங்கேயுமா மோதி பாறையிலயா மோதுது. அந்த டைம்ல நம்ம ஹீரோயினுக்கு இது வரைக்கும் என்ன நடந்துச்சோ அது அவளுடைய கண்ணு முன்னாடி வந்து போகுது. கடைசியில அப்படியே மயங்கி போயிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்தது நம்ம ஹீரோயின் கண் முழிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த வெசல் வந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கும், நிலப்பகுதிக்கு தான் வந்திருக்கும். என்ன இடம்னா ஏதோ ஒரு ஊர் போல தண்ணியில மூழ்கி அழிஞ்சு போயிருக்குது. யாருமே இருந்த மாதிரி இல்ல, இவங்க தான் இப்ப வந்து உயிரோட இருப்பாங்க போல. எப்படியோ கடைசியில மூணு பேர் மட்டும் தப்பிச்ச மாதிரி காமிச்சு இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. சோ எப்படி இருந்துச்சு, இவங்க எடுத்த கான்செப்ட் வந்து உண்மைக்குமே செமையா இருந்துச்சு. ஆனா இன்னுமே சூப்பரா எடுத்திருக்கலாம். அதையும் தாண்டி இதுல செகண்ட் பார்ட் வந்தா இன்னுமே நல்லா இருக்கும். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணதவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேரு மிஸ்டர் ஐசோர் ஃபேமிலி. சேஃபா இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க.